ஹிந்துவிலேருந்து முஸ்லீமாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வாட் இஸ் த ப்ரொசீஜர்? யார் மாற போகிறா, என்ன ப்ரொசீஜர்? ஃப்ரம் ஹிந்து டு முஸ்லீம் யாராக இருந்தால் உனக்கு என்ன? சரி, யாரும் மாற போகிறாங்க, என்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணணும்? என்ன, குரான் படிக்கணும், குரானை படிக்கணும், குரான் தான் எல்லாம், அப்புறம் பள்ளி வாசல் போகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன் இவ்வளோ போட்டு முளைக்கிற அப்புறம் சுண்ணத்து பண்ணணும்பா, அங்கே போகணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ ஹிந்துலேருந்து முஸ்லீமாக மாறணும்னாக்கா ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். அது என்னடா, நீங்கள் இப்போ நேராக கமலாலயத்துக்கு போனீங்கன்னா உங்களை வந்து ஹிந்துலேருந்து முஸ்லீமாக அவங்களே மாற்றி விட்டுறாங்க. சரியா காதில் உள்ள நினைக்கிறேன் நான் சொன்னதா, கமலாலயம், கமலாலயமா, கமலாலயம் பா, பிஜேபி ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே எனக்கு கொலை கொடுக்க பார்க்குறேன். நீ கொல்ல பார்க்குறியா? நீ ஒரு முஸ்லீம் எப்போ விட்டு போய் அவங்க ஏடா? ஏ அதுதான்ப்பா நடந்துருக்கு. குஜராத்தில் பார்த்தீங்கல்ல, துண்டு விட்டு எவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது. பூரா கண்டிப்பாக இங்கேயே பேசினாக்கா அப்போ சிங்குக்கு அப்புறம் என்ன பேசுவேன்? இல்லை அப்படி என்ன பேசுவேன்னு கேட்குறேன். இல்லை நீ எவ்வளோ எப்படி பேசுவீங்க, டென்ஷன் ஆகுதுல்ல? அதுதான் பிஜேபிக்கும் முஸ்லீம்ஸ் என்ன சம்மந்தம் இருக்குது? இருக்கு, இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியா? அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சஞ்சயாக இருந்த ஒருத்தர் எப்படி ஃபைசலாக பிஜேபியால் மாற்றப்பட்டார். இது பழைய வீடியோட எடுத்து ஒரு வாரம் ஆச்சுரா, பழைய கண்டென்ட் தான். இருந்தாலும் அங்கே அண்ணாமலையை பிஜேபியை மானங்கட்டத்தனமாக நாக்க புடுங்குறது மாதிரி நாலு கேள்வி நாமளும் கேட்கணுமா வேண்டாமா? அந்த பொறுப்பு நம்ம விட முடியுமா? விட முடியுமா? சரி, ஏதோ போயிருச்சு. அதுக்கு தான் தனியாக எடுத்து ஒரு ஸ்டோரேஜில் போட்டு வச்சுருக்கோம். எங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ தான் நான் அவளை அடிப்பேன். இப்போ நமக்கு ஃப்ரீ டைமு, இப்போ போட்டு அடிக்க போகிறோம். அந்த பையன் பேசும்பொழுது தன்னுடைய பெயர் ஃபைசல் அப்படிங்கிறாப்புல முதல் முறையாக ஓட்டு போட போகிறாப்பிலையா, முதல் முறையாக ஓட்டு போடும் பொழுது அண்ணாமலைக்கு தான் நான் விரும்பி ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறப்ப அந்த ஜேர்னலிஸ்ட்டு, அந்த ஜேர்னலிஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நேஷனல் ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை சீனியர் நேஷனல் ஜேர்னலிஸ்ட்டா? அப்படி இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. நல்லா நல்லா கவனிச்சுக்கிட்டா? நல்லா கவனிச்சா. அது ஏன்னா அந்த கேள்வி அந்த மாதிரியான கேள்வி, சாதாரண கேள்வி இல்லை, கிடுக்குப்படி கேள்வி. அந்த கேள்வியை பார்க்கும்போது தெரிஞ்சது நேஷனல் ஜேர்னலிஸ்ட் சும்மா கிடையாது, சாதாரண. அந்த கேள்வி நம்ம தெரிஞ்சது ஒரு நேஷனல் ஜேர்னலிஸ்டாக மட்டும்தான் அது இருக்க முடியும். அப்படி கேட்குறப்பல சரிங்க, இவ்வளோ இஸ்லாமிய கட்சிகள் இருக்குது, இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணி வைக்கிற கட்சிகள் இருக்குது, அவங்களாம் விட்டுட்டு நீங்கள் எதுக்கு அண்ணாமலைக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நான் அண்ணாமலைக்கு தாங்க ஓட்டு போடுவோம். வளர்ந்து வரும் ஒரு பெரிய ஒரு இவருங்க அவர், அவர் ஒரு அவர், அவர் ஒரு செவரு, அவர் ஒரு கவரு, அதுவும் மூணு ஸ்டார் வாங்கி ஐபிஎஸ் அவர், தெரியுமா? அதனால் வந்து நான் கண்டிப்பாக எல்லாம் நாங்கள் மட்டும் இளைஞர்களே அப்புறம் தான் காஸ்ட்யூம் டிசைனர் இருக்காரு, நான் ஒர்க் பண்ணேன், அவர்கிட்ட கேட்டாலும் கொடுப்பாரு. மூணு ஸ்டார் 30 ஸ்டாரும் கொடுப்பாப்புல, வாங்கிட்டு உடம்பு பூரா குத்திக்கலாம். இப்படி ஐஜியே போடுவாங்க, ஐஜி போடுவாங்க, இவரே போடுவாங்க. ட்ராமாவில் போட்டாலும் நம்ப மாட்டாங்க, வேற விஷயம். ஆனால் நம்ம சினிமாவில் போடலாம், 30 ஸ்டார் நீ வாங்கி குத்திக்கலாம். டிஜிபி போடுவோம், ஏடிஜிபி வரையும் போடுவேன். நல்லா அந்த மாதிரி எங்கேயோ ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் ஒரு 3 ஸ்டார் வாங்கி குத்திட்டு வந்திருக்காப்புல, அதே நம்பி இந்த பையன் ஏமாந்து போயிருக்காப்புல, இந்த ஃபைசல் இருக்காப்புலையே இவர் ஏமாந்து போயிருக்காப்புல. இப்போ இப்படி போட்ட உடனே கொஞ்சம் நல்லது பயங்கர வைரல் ஆகி போச்சு. பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சுச்சு, இதில் ஒரு மூத்திர வாடை அடிக்குது. அந்த வீடியோ மூந்து பார்த்தோம்னா ஒரு மூத்திர வாடை அடிக்குது, மாட்டு மூத்திர வாடை அடிக்குது. அதை போய் என்ன மூந்து பார்க்குறேன்? இல்லைப்பா, அது பார்த்தோன்னே நமக்கு தெரியுது, எல்லாத்தையும் மூந்து பார்க்கணுன்ற வாடகை நமக்கு தோணாது. பார்த்தோடனே இந்த இந்த வீடியோ மூந்து பார்த்தோடனே மூத்திர வாடை அடிச்சு, ரைட்டு, சங்கிகளுடைய வேலை, ஏதோ ஒரு முரட்டை சங்கி எங்கிட்டோ உட்காந்துருக்கணும் பிடிச்சி வந்து 2 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு வேலையை வாங்கிட்டாப்புல, 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இது கேஸ் வாங்க வந்துருச்சுன்னு நம்ம அப்போயே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே வீடியோ 2 நாள் சுற்றினது, 3வது நாள் அந்த பையனே வந்து மறுப்பு போட்டான். ஆமாம், இல்லைங்க நீங்கள் நினைக்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆரம்பித்தோம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிற மாரி என் பேர் ஃபைசல் இல்லை, அவரே சொல்லியிருக்காப்புல அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பார்த்தீங்கன்னா ஃபைசல் கிடையாது, என் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய். எனக்கு வந்து ஸ்கூல் போய்ப்போம் நிறைய முஸ்லீம் பசங்கலாம் ஃப்ரெண்டு இருக்காங்க, அதனால் அவங்க வந்து என்ன ஃபைசல் பேசுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம மன்னாகுடிக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யாத்திரை நடந்துருந்துச்சு. இப்போ நடந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம் பசங்க, அவங்கெல்லாம் எனக்கு நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்ட்லாம் போனப்போ அங்கே கூப்பிட்டாங்க, வாமச்சாம் இவர் கண்ணன் நடக்குது, வாமச்சாம் போய்ட்டு எடுத்து வருவோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க, நான் போயிருந்தேன். இப்போ போனப்போ என்னாச்சுன்னா அங்கே பேட்டிலாம் எடுத்துருந்தாங்க, அது எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா டக்குனு அவங்க குள்ளெலாம் போட்டிருந்தப்போ மற்ற குடும்பத்தை நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஆட்ரு கேட்டேன். மக்கள் அதை வாங்கி போட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தப்போ இது மாதிரி பேட்டி கொடுத்து வைக்கப்பட்டு நின்றுட்டுருந்தாங்க. அப்போ நான் போய் நானே விருப்பப்பட்டு தான் பேசினேன். அப்போ நான் என் பேர் சஞ்சய் அப்படி சொன்னேன், வசதி சொன்னேன், என் பேர் பைசல் ட்ரா அப்படின்னு சொன்னேன். சரி, என் பேர் பைசல் அப்படின்னு சொல்லி பேசினேன். அது இப்போ பெரிய மதம் கலர் ஆகுது. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்ட. சஞ்சய்குமாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, தெரியல, அதான் 2 ரூபாய் வச்சு என்ன பண்ண போகிறாப்போ தெரியல, அதுக்கு போய் வேலை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் வந்தாலும் 200 ரூபா தருவாங்க. அப்படியா? அப்படியா? காவடியை கடந்து போங்க, ஏன் போட்டு கவுன்சிலிங் பண்ணுறது? ஓகே ஓகே. 2 ரூபாய்க்கு அவசரப்பட்டு அந்த பையன் வீடியோ போட்டாப்புல, அதுக்கப்புறம் ஊரில் உள்ள எல்லாமே சொன்னாங்களா, அந்த மாதிரி ஏண்டா தான் இந்த குளகாரப்பள்ளி, ஏன்டா அங்கிட்டு போய் வீடியோ கொடுத்த, நீ பண்ணது எவ்வளோ பெரிய மதக்கலவரத்தை தெரியுமா, ஒன்று பொண்ணு ஊரில் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா,
ஒழுங்கு முடியாது. இதெல்லாம் நாங்கள் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி இது. அது மாதிரி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி தொப்பையை போட்டு போய் வீடியோ அவனுக்குள்ள அந்த இது இருந்திருக்காது. அவர் சொல்கிறாப்புல இல்லைங்க எல்லா பசங்களும் பைசல் பைசல் தான் கூடுவாங்க, எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல. அது உண்மை பொய்யுறதுல போக வேண்டாம். அவர் திருந்திட்டாப்புல தான் பண்ணுற தவறுன்னு திருந்தி வீடியோ போட்டாப்புல அது பைசல் இல்லைங்க அது மாதிரி சஞ்சய்குமார் உண்மையும் சொல்லிட்டாப்புல. இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே அது தொப்பி போட்டு ஒரு வீடியோ போட்டாப்புல அந்த பையன் ஃபஸ்ட்டு ஃபைசல்னு சொல்லிட்டு அதில் ஃபைசலுங்க என் பேர் நான் வந்து அண்ணாமலை தான் கூட்டு போடுறேன்னு சொல்கிறாப்புல. அதுக்கு பின்னாடி ஒரு பையன் நிற்கிறாப்புல, சரி அவரை கூட விட்டுருங்க, அவர் வந்து சொல்கிறாப்புல அந்த பையன் உண்மையான வீடியோவில் சொல்லும்பொழுது இல்லைங்க என் பேர் செஞ்சு இந்த மாதிரி பசங்க கூப்பிட்டாங்க போனேன், இந்த மாதிரி நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் மச்சான் போனாக்கா அண்ணாமலை வந்து அந்த வாக்கு போகிறாப்புல யங் மேங் மேங் மேக் பார்க்க போகிறாப்புல அங்கே போய் வீடியோ கொடுத்தோம்னா பயங்கர வைரல் ஆகும், அவங்க வைரல் பண்ணிப்பாங்க. தப்பாக சொல்லி விட்டுருக்காங்க. அண்ணாமலை போறதே வைரல் ஆகல. தனியா வீலாக் பண்ணாலே நீ ஃபேமஸ் ஆயிடுவ. அண்ணாமலை போகாத. அண்ணாமலையே இங்க வைரல் கிடையாது. அண்ணாமலையை பத்தி பேசுற நீ வைரல் ஆயிரு. ஆனா பாருங்க நீங்க அந்த பையனை பத்தி பேசிட்டு இருக்க. அண்ணாமலை பத்தி பேசல, அதுதான் தமிழ்நாட்டோட அர்த்தத்தை பத்தி பேசும்போது மாட்டிக்கிட்டாப்ல. சரி அப்போ வந்து போனங்க, அப்போ போனவங்க தான் வந்து இல்லை இப்படி பேசினா வைரல் ஆக மாட்டேன் அப்படின்னு தொப்பி தூக்கி தள்ள மாட்டுவிட்டாங்க. பாவிலா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் பேசிட்டேங்க அப்படின்னா சரி ஓகே அந்த பையன் கூட்டு போனாங்க மாட்டி விட்டாப்புல சரி பேசிட்டாப்புல உண்மையை ஒத்துக்கிட்டாப்புல. இப்போ அவருக்கு பின்னாடி ஒரு பையன் நிற்கிறாப்புல நீங்கள் கவனிச்சிங்களா? அதான் உற்று நோக்கி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த அவருக்கு பின்னாடி ஒரு பையன் பக்கத்தில் நிற்கிறாப்புல பாருங்க. சரி இந்த பையன் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பின்னாடி நிற்கிற பையன் அதே மாதிரி தொப்பி போட்டிருப்பாப்புல, கழுத்தில் ஒரு கோல்டு செயின் போட்டிருப்பாப்புல. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி ஆண்கள் குறிப்பாக வந்து அந்த தங்க செயின்லாம் அணிய மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்வி. வெளியில் விடுவாங்களா? அது என்னன்னு தெரியல, தங்கத்தில் போட மாட்டாங்க அப்படின்னு அரண்சையில தேவா பாஸ்கர் அவர்கள் இதை குறித்து பேசியிருக்காப்புல. அவர் தன்னுடைய இஸ்லாமிய நண்பர்களிடம் விசாரித்து சொன்னதாக அவர் சொல்லியிருக்காப்புல. இதை மாதிரி இந்த வீடியோ பற்றி இன்னும் பல தகவல்கள் அவருடைய வீடியோ சொல்லியிருக்காப்புல. உங்களுக்கு தேவைனாக்கா அரண்சையில தேவா பாஸ்கருடைய இதை பற்றி போட்டிருக்காப்புல, அங்கே போய் பாருங்க. அந்த வீடியோ பாருங்க, நம்ம வீடியோ பாருங்க. இது போட்டு அங்கே அனுப்பிச்சு விட்டுறாது, நான் போட்டு போயிட போகாது. அதனால இப்போ இந்த பையன் சரி ஓகே, பக்கத்தில் இருக்கிற பையன் எனக்கா பேசுறதுக்கு ஒரு பையனை மட்டும்தான் கூட்டு போனாங்கன்ற மாதிரி ஆகுதுல்ல, அப்படி இல்லை பக்கத்தில் நினைக்கிற பையனும் அதே மாதிரி தான் கூட்டு போயிருக்காங்க. அப்போ செயினை கூட அவுக்காமல் எனக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லை, ஏன்னா இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை முறை என்ன வாழ்வு முறை என்னங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தொப்பி வச்சுருப்பாங்க தாடி வச்சுருப்பாங்க அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த தங்க செயின் இந்த மேட்டர்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால என்ன பண்ணிட்டாப்ல அப்படியே அவுக்காமல் உள்ள. இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இப்போ இந்த பையனும் தொப்பி பின்னாடி உள்ள பையன் கோல்டு செயினை போட்டிருக்கான். அப்போ இந்த பேட்டி எடுக்கிறாப்புல இல்ல ஒருத்தர் கதிர் நியூஸ் சீனியர் ஜேர்னலிஸ்ட் நேஷனல் ஜேர்னலிஸ்ட் சீனியர் நேஷனல் ஜேர்னலிஸ்ட் அவர் கதிர் நியூஸ்னு ஒரு சேனல் அந்த நியூ அந்த சேனல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சேனல் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன வேலை பழக்கம்னா பொழுது விடுஞ்சாலும் நம்ம ஏன் சொன்னால் பல்லு வளர்க்குவோம்ல, பல்லு வளர்க்கிட்டு தான் வேறு எல்லாரும் வளர்க்குறது இல்லை. எல்லாம் பிக் டாஃபி குடிக்கிறவங்களாம் இருக்கான். அப்படியா? பெட்டி பெட்டினாக்க கட்டிங் போகிறவங்களா? அது வேற நம்ம என்னுடைய பழக்கம் காலையிலேருந்து பல்லு வளர்க்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஆமாம் டீ காஃபி குடிப்பேன். ஓகே ஓகே. அதனால் பல்லு விளையிட்டு பார்ப்போம்ல. அந்த மாதிரி இவங்க கதிர் நியூஸில் வேலை என்னன்னாக்க அந்த சேனலில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிட்டு தான் அதுக்கப்புறம் டீ காப்பி கொடுப்பாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், இவங்க முழுக்க முழுக்க ஊரில் உள்ள ஃபேக் நியூஸ் எங்கெங்கெல்லாம் பரப்பிட்டு ஒரு சங்கி சேனல் ஓனர் சங்கி அப்படி சொல்லு. ஆமாம், கதிர் நியூஸுங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஒரு சேனல். அது அதந்தி வதூர் பரப்புறதா வேலை? அதந்தி வதூர் பரப்புறதா அவங்களுடைய முழுக்க முழுக்க வேலை. காலைல ஏன்சோனே போயிட்டு ஒரு வதந்தியை போட்டு தான் அதுக்கப்புறம் பல்லு விளக்கையே போவாங்க. பல்லு விளக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, வந்தியை போட்டு அதுக்கு முன்னாடி கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அந்த கேள்வி கேட்குறவன் இருக்கான்ல, ஒருவேளை அந்த இல்லைங்க அந்த கேள்வி கேட்டுப்பேன் எனக்கு தெரியாதுங்க, தொப்பி போட்டு ஒரு பையன் வந்தாப்பா நான் மைக்கை நின்றுட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, உனக்கு பக்கத்தில் நிற்கிறவன்ட்ட நீங்கள் அந்த கேள்வி கேட்கல, இப்போ ஏப்பா நீ செயின்லாம் போட்டிருக்கியே என்னப்பா இதே முஸ்லீமில் தான் போட மாட்டாங்களப்பா நீ போட்டிருக்கியப்பா அப்படின்லாம் அது கேட்டிருக்குமா இல்லையா? அது தெரியாமல் இருந்திருக்கும்ப்பா. ஆ, அப்போ தெரியாமல் இருந்திருக்கும். சரி ஓகே, தெரியாமல் இருந்ததுனால கேட்காம விட்டாப்புல. இப்போ தெரிஞ்சிருச்சா? இப்போ அந்த பையன் வந்து கதிர் நியூஸ் என்ன பண்ணும், ஆஹா இது வந்து ஃபேக்காக யாரோ உங்களை போட்டு வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு எங்கேயாவது மறுப்பு போட்டிருக்காங்களா அதுக்கு? அதான் அந்த பையன் சொல்லிட்டானே. என்னன்னு அந்த பையன் சொல்லிட்டான், இவங்க ஃபேக் நியூஸை பரப்புனா இவங்க தானே, இவங்க ஏன் மறுப்பு தெரிவிக்கல? இதே மாதிரி இப்போ இப்போ என்னக்கா இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வேடம் அணிந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிப்ப மாதிரியான வீடியோக்கள் யாரோ வர்றாங்க, ஒரு பொது வழியில் ஒரு பிஜேபி ஒரு முஸ்லீம் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வருதுனாக்கா அது இந்த மாதிரியான சஞ்சய்களாலும் இந்த மாதிரியான வேறு நபர்கள் இந்து மதத்தை சார்ந்த நபர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அங்கியாக இருக்கக்கூடியவர்கள் தொப்பி அணிஞ்சிக்கிட்டு அவங்க பிஜேபி மாதிரியான வேடம் இது முஸ்லீம் மாதிரி வேடம் அணிந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிற வீடியோக்கள் தான் வறுமையை தவிர உண்மையான இஸ்லாமியர்கள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் குரானை முழுமையாக படித்த நபர்கள் கண்டிப்பாக ஒருபோதும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரிக்கவே மாட்டார்கள். ஒருவேளை வேலூர் இப்ராஹிம் மறந்துட்டீங்க, ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க,
குரானை முழுமையாக படித்தவர்கள் இஸ்லாத்தை அந்த மார்க்கத்தை அறகுறை கூட கிடையாது, அதுக்கும் கம்மியா ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றேன். எப்படி நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்களை நம்ம மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் வந்து முழுமையாக மன வளர்ச்சி அடையாத, மூளை வளர்ச்சி அடையாத ஐந்தரைகளாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நாம் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும், பரிதாபம் அக்கறையை தான் செலுத்த வேண்டுமே தவிர அவங்க மீது கோவப்படக்கூடாது என்று சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி பிஜேபியை ஆதரிக்கும் இஸ்லாமியர்கள் இருக்காங்களா, அவங்களும் இந்த மாதிரி தான் பரிதாபத்துக்குரியவர்கள், பரிதாபத்துக்குரியவர்கள், கருணைக்குரியவர்கள். அவங்க ஒரு அஞ்சரை முழுசாக அவர்களை வந்து இன்னும் மனிதனாக மாறாத நபர்கள். அவர்கள் மீது நாம் அக்கறையை காட்ட வேண்டுமே தவிர இந்த மாதிரி கோபத்தை அள்ளி தெளிக்கக்கூடாது என்றுதான் நான் சொல்லுகிறேன். இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம அண்ணாமலை வந்து இந்த யங் யங் மெம்மங் அது போறாப்புல இல்லை, அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காப்புல, வரும்போது ஒரு இஸ்லாமியர் குரானை அப்படி தூக்கி கொண்டு போய் கையில் கொடுக்குறாப்புல, பார்த்தோன்னே வாங்கிவான் குரானா அப்படின்னு கண்ணில் ஊற்றிக்கிட்டு, ஐயோ அண்ணா அண்ணா வச்சுங்கண்ணா, ஐயோ அண்ணா அண்ணா அப்படின்னு கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குற காட்சிகள் வரும். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, டீகோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ அண்ணாமலை யாத்திரை போகிறாப்புல இல்லை, அண்ணாமலைக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஜெட் பிளஸ் பாதுகாப்புனா அந்த ஐந்து அடுக்கு ஆறு அடுக்கு பாதுகாப்பு, ஆமாம் அந்த மாதிரி அந்த அத்தனை அடுக்கு பாதுகாப்புலாம் கொடுத்துருப்பாங்க. அத்தனை அடுப்பு ஜெட் பிளஸ்ங்கிறது ரொம்ப உயரிய பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது நிறைய போலீஸ் ஹையஸ்ட்டாக தான் இருக்குது. ஆமாம், இப்போ அப்படி ஜெட் பிளஸ் ஒரு பாதுகாப்பு ஒரு நபர் வாங்குறாங்க அப்படின்னாக்கா யாருமே ஈஸியாக அவருமே அணுக முடியாது. இப்போ நிற்கிறாங்கன்னா போய் செல்ஃபி எடுக்கிறதோ அல்லது இந்த மாதிரி குரான் புத்தகத்தை கொடுக்குறதோ இல்லை வேறு புத்தகத்தை கொடுக்குறதோ ஆனால் வாங்கினான்னு சொல்லிட்டு மனு தூக்கி அப்படி கொடுக்கவே முடியாது. அப்புறம் எப்படி நடக்குது அது, எவ்வளோ கூட்டத்தில் உள்ள புந்தவர்கள், அதே தான் ஜெட் பிளஸ் பாதுகாப்பில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் சந்திக்கணும் அல்லது ஏதாவது பார்த்து உன்னை கையில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்களா ஜெட் பிளஸ்ல உள்ளவங்க, அதுக்குன்னு சில அதிகாரிகள் போட்டிருப்பாங்களே, அவங்க கிட்ட நீங்கள் அந்த டீம் கிட்ட ப்ராப்பராக அனுமதி வாங்கின முன்னாடியே, இத்தனை மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட், நான் அவரை பார்க்கணுங்க, என்னங்க பண்ண போறீங்க, அவரை சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படின்னாக்கா சாப்பாடு முதல்ல அவங்க வாங்கி செக் பண்ணுவாங்க. அட டிராமா ரிகர்சல் சொல்லு, அதேதான்ப்பா அதேதான், சுத்தி சுத்தி வர ரிகர்சல் பண்ணணும், அதேதான். நீ வந்து சர்டிபிகேட் கொடுத்தாலும் சரி, காலில் விழுந்தாலும் சரி, தூங்கி எந்திரிச்சாலும் சரி, டீ குடிச்சாலும் சரி, தோல் மேல கையை போட்டாலும் அண்ணா இங்க வாங்கினா இங்க வாங்கினா இந்த மனு கொடுக்கணும், இதெல்லாம் டிராமா எல்லாமே, அவ்வளவுதான் டிராமா, டிராமாவா என்ன புதுலாம். அதனால அப்படி ஜெட் பிளஸ் பாதுகாப்புல உள்ளவங்க சந்திக்கணும்னாக்கா நீங்க முன்னாடியே அனுமதி வாங்கணும், என்ன தரப்போறீங்க, எதுனாலே டிராமாவில பங்கேற்று இருக்கணும், பங்கேற்று ரிகர்சலுக்கு போகணும், அப்பதான் அங்க வந்து இத்தனை மணிக்கு உன உள்ள விடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது ஜெட் பிளஸ் பாதுகாப்புலாம் கிடையாது, ஜெட் பிளஸ் அதனால இருக்கிறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுவே ஒரு பத்து பேர் செக்யூரிட்டி போட்டுக்கிட்டு ஜெட் பிளஸ் மாதிரி நீங்க நிக்கிறீண்டா, இப்படி ஆயிட்டாங்க போறவ, இது ஒரு பிராக்டிஸ், இது ஒரு ரிகர்சல் வேற, புரியாது. அவருடைய அரசாங்கத்துல அவரு தான் அதிபர், அவரு தான் பிரைம் மினிஸ்டர், அவரு தான் அதிபர், ஜிஎஸ்டி கட்ட மாட்டாப்ல தெரியல, அந்த பைத்தியக்கார எப்பா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது, இப்ப ஒரு கார் வந்து தாம்பரம் டு ஒரு ரோடு, அதே ரோடு தான், ஜிஎஸ்டி அண்ணன் கார் வாங்கியிருக்காருல்ல அதுக்கே ஜிஎஸ்டி, சரி யாரா வாங்கி கொடுத்தா அதான் மாட்டு தம்பி, அவரு வாங்கியிருந்தாரா அவரு பொருள் எதுவுமே அவரோட கிடையாது, அவர் வாங்கியிருந்தாலும் ஜிஎஸ்டி கட்டிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு, அதனாலதான் பேசல அவரு, சரி அந்த கார் அவரோடதா, அந்த வீடு அவரோடதா, அவர்கிட்ட இருக்க அந்த வீடு அவரோடதா, இல்ல இல்ல அந்த வீட்டுல பைக்கில் சைக்கிள் கிடக்க அறுபது சைக்கிள் எதுவுமே கிடையாதுங்கிறேன், அவர் வச்சிருந்த எதுவுமே அவருது கிடையாது, அவ்வளவுதான். அதனால அப்ப அவர் கார் வச்சிருக்காருல்ல, அதை வாங்கி யாரை கொடுத்தாங்கன்னு வச்சுக்குமே, கார் அதை வாங்கி கொடுத்தவரை ஜிஎஸ்டி கொடுத்து கட்டிட்டு தான் அதை காரை வாங்கி கொடுக்க முடியும். அப்போ ஜிஎஸ்டி கட்டுறதா இருந்தால் எனக்கு இந்த கார் வேணும்னு சொல்ல சொல்லுங்களா பார்ப்போம். ஏ அது வந்து ஆட்சிக்கு வந்த பின்னாடா ஒரு எளிய மகன் என்ன பண்ண முடியும், சட்டம் சட்டம் வந்து இன்னொரு முதல்ல ஜிஎஸ்டிங்கிற என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஜிஎஸ்டினாக்கா ஏதோ கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கிட்டு ஜிஎஸ்டி பிரிச்சு கொடுக்குறதுன்னு கிடையாது, வாங்கிட்டு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது கிடையாது, ஜிஎஸ்டிங்கிறது நேராக நம்ம ஏதோ ஒரு ஒரு இப்போ ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும், இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆட் நம்ம கொடுக்குறாங்கனாக்க நம்மள்ட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் ஆட் கொடுப்பாங்க, ஜிஎஸ்டி கட்டணும், அதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கு, இதை கொண்டு போய் இங்கே சப்மிட் பண்ணணும், அமௌண்ட் அங்கே கொடுக்கணும், அப்போனா நேராக சென்ட்ரலுக்கு போகும், சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு பிரித்து கொடுப்பாங்க, இங்கே இருந்து அங்கே கொடுக்குறது கிடையாது, நேராக அங்கே தான் கரெண்டாக பண்ணுங்கிறேன்,
கரண்ட் ஆஃப் பண்ணு, எப்படி போவோம்? ஏ நீ வந்து நாந்தம் வச்சிருக்கிறது முழு தகுதி இருக்கு மாப்பிள்ள. ஒரு மாநில அரசினுடைய அதிகாரம் என்னன்னு இருக்கு சரிங்களா. இப்ப அந்த ராணுவமோ அல்லது வெளியுறவு, ஏன் எது சொன்னாலும் காதை வாங்க, இந்த ஐடியா கிடையாது. நான் எல்லாத்தையும் மாற்றுவேங்கிறேன், எல்லாத்தையும் மாற்றுவேன், அழிச்சிடும் எல்லாத்தையும், டோட்டலாக அழிச்சிட்டு டோட்டலாக வேற. நீ எலெக்ஷன் தமிழ்நாடு இந்தியா கிரிக்கெட்டே அப்படிதான், நீ கட்சி வச்சிருக்கணுமா வச்சிருக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிற பொறுப்பே அங்கே அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு இந்தியா உலகக்கோப்பைக்கு ஆறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ என்னை வெண்டுட்டு போயிடு. நீ வெண்டு, நீ வெண்டு, நீ வெண்டுதா, நீ வெண்டுட்டு தான் உலகக்கோப்பையே போகணும். சரி, இப்போ அதனால் அது வந்து பைத்தியக்காரத்தனத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு மாப்ள, வேற லெவலில் இருக்குது. இப்போ நம்ம இந்த மேட்டருக்கு வருவோம், இப்போ தொப்பி மாட்டின மேட்டருக்கு வருவோம். இப்போ குரான் கொடுத்தாருல, அதான் அந்த ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு தாண்டி போக முடியாது. அப்போ முழுக்க முழுக்க ட்ராமா, அண்ணன் இங்கே வரும்பொழுது தொப்பி மாட்டிக்கிட்டு ஒரு சஞ்சயோ மஞ்சையோ குஞ்சையோ யாரோ ஒன்று ஓடி போய் அவர்கிட்ட அந்த குரான் புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் இப்படி கண்ணில் ஊற்றிக்கிட்டு ஐயோ அப்படி வாங்கி வைக்க. இந்த நாடகம் முழுக்க ஏன் நடத்தப்படுகிறது இந்த கம்பெனியால் அப்படின்னா, ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு மதச்சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியோட வாக்கு ஒன்று கூட அங்கே போகாது அப்படின்னா வேலூர் இப்ராஹிம் மூட்டு போகும், மீஞ்சூர் சொல்லி மூட்டு போகும், ஏதோ நாலஞ்சு ஓட்டு வேணா போகலாம் நகரத்தில் போகிற பீஸு, அது யாருன்னு தெரில. மற்றபடி எல்லாருமே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. உண்மையான இஸ்லாமியர்கள், குரானை படித்த அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால என்னக்கா எப்படியாவது ஏமாற்ற முடியுமா இஸ்லாமியர்களை? பாருங்க, இஸ்லாமிய இளைஞர்கள் இப்படி தான் ஓட்டு போடுறாங்க அண்ணாமலை நம்பி. பாருங்க, இந்த இஸ்லாமிய குரானே கொடுத்து கொடுக்குறாருனாக்கா ஒரு அண்ணாமலை வந்து இஸ்லாமியர்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவர் அப்படின்னு ஒரு ஒரு தோரணை ஏற்படுத்தலாமான்னு முயற்சி பண்ணுறாங்க. எனக்கா வட மாநிலங்களில் வந்து இஸ்லாமிய வெறுப்புங்கிறத அங்கே பேசுவாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் நம்ம பார்த்துருப்போம், அவர் போன எலெக்ஷன்லேயே 80% vs 20% சொல்லி எலெக்ஷன் அஜெண்டாவே அப்படி தான் பண்ணார் மேடையிலேயே. இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான போர்னு சொன்னாப்ல, யுத்தம்னு சொன்னாப்ல அவர். யார்? நம்ம விண்டேசன் பண்டைய. அவர் பேசும்போது யோகி ஆதித்யநாத் தான், யோகி ஆதித்யநாத் அதை அப்படி தான் சொன்னாப்ல, அப்படி தான் ப்ரொபகண்டாவே பண்ணாப்ல, கேம்பெயினே அப்படி தான் பண்ணாப்ல. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி நீங்கள் பண்ண முடியாது. அப்படி பண்ண முயற்சி பண்ண அதிமுக ஓரந்தள்ளி உட்கார வச்சுட்டாங்க. அதிமுக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நேரடியாக பேசியது அதுதான் இல்லை. போன எலெக்ஷனில், போன சட்டமன்ற எலெக்ஷனில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதிமுக பேசுனது நீங்களே பாருங்க. அவன் முஸ்லீம் வந்து ஒரு தீவிரவாதி, இந்த ஒன்றியத்தில் மனப்பாரம் ஒன்றியத்தை வச்சுக்குவோம், உங்க சொந்த இதை இந்த அண்ணா திமுக மரியாதை கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு எதிராக நேரடியா பேசினாக்க இழுத்து போட்டு வாயில குத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால. ஆனா ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களுக்கு எதிரான எல்லா சட்டங்களையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு பிஜேபி அரசு. அதாவது மாட்டுக்கறி தின்னாக்கா பிடிச்சவங்களை அடித்து கொள்வது, இஸ்லாமியரில் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லி மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி விடுறது, அடித்து கொள்வது, என்ஆர்சி இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள், ஏழை இஸ்லாமியர்கள் இருப்பாங்களா, அவர்களுக்கான கல்வி உதவித்தொகை முழுக்க கட் பண்ணிட்டாங்க தெரியுமா. இப்படி சைட் பை சைடு எந்தெந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு வந்து துன்பத்தை கொடுக்க முடியுமோ, அவங்களை அழிச்சு ஒழிக்க முடியுமோ, எல்லா வேலைகளையும் சட்டங்கள் மூலமாகவும் திட்டங்கள் மூலமாகவும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை மாதிரியான அண்ணாமலையா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அண்ணாமலைனாக்கா உங்களுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? அண்ணாமலையா, அண்ணாமலை ஒரு கெட்டவர், ஒரு கேடிகளை கூண்டோடு பிடிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கன்னடிக்காவர். ஓ அப்படி சொல்லுவீங்க, அப்படி சொல்ல வரீங்களா? கேடிகளை கூண்டோடு பிடிப்பவர் சொல்ல வந்த. இப்பயும் ஒரு கேக்குவா தான் இருக்காப்ல, மீன் இல்லப்பா, கேடிகளுடைய கூண்டுகளுக்கு மத்தியில இருக்காப்ல, கேடிகளுடைய கும்பல்களுக்கு மத்தியில் இருக்காப்ல, பூரா கேடிகள் எல்லாம் சேர்த்து. ஒரு தடவை அப்படிதான் பிஜேபி மீட்டிங்னு சொல்லிட்டு தாம்பரம் வண்டலூர் பக்கம் நினைக்கிறேன் பிஜேபி இருக்காங்க, மிருகங்கள் பாவம் தெரியுப்பா பார்த்து அங்கே விட்டு போட்டிருக்காங்க. அங்கே போட்ட உடனே சைரன் வச்சுக்கிட்டு வண்டி வந்தோடனே பூரா பிஜேபி கும்பலும் காலி. என்னாக்க தலைவர் மட்டும் மயக்க பிடிச்சிருக்கிறாப்லையே, எங்கடா வர்றீங்க? பூரா அக்யூஸ்டுங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது போலீஸ் வந்துருக்கு, வந்தோடனே நம்மளை பிடிக்கதான் வந்துட்டாங்கன்னு பூரா அப்பலும் தெரிஞ்சு ஓட்டான். அப்போ சேஃப்டி வேணாமா போலீஸை விட, அவங்க தான் சேஃப்டி நினச்சிருக்காங்க.
அதனால் வெளியில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச வேண்டியது இந்த கட்சி. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோடனே குள்ளாக வச்சுக்கிட்டு இங்கே சஞ்சையும் பொஞ்சையும் இறக்கி விட்டு அவங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஏதோ இருக்கிற மாதிரி அவ்வளோ ஓட்டு வரச்சு பாஸ், ஓட்டு வரச்சு இருக்கு அவ்வளோது. அப்படின்னா அப்போ பிஜேபி காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். சரி, இவ்வளோ பேசுகிறாங்க அந்த பையன், அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு. அண்ணாமலை முதல் தொகுதி இருக்குதாங்க. யோ, நைஸ் பாயிண்ட் மேன். ஆக்சுவலாக அந்த சம்பவம் நடந்தது திருவாரூர்ல நினைக்கிறேன். அதுதான் மக்களே, அது இன்னொரு நீ நின்றது அரவக்குறிச்சி அங்கே நின்னப்பல. அரவக்குறிச்சி தான், அரவக்குறிச்சி நிலவில் ஜெயிக்க முடியல, டெபாசிட்டாக வாங்க முடியல. அடுத்த வாட்டி உனக்கு சீட்டே இருக்காத போல தெரியல, கம்பெனி உனக்கு சீட்டு கொடுத்தாலும் தெரியல. இது அண்ணாமலைக்கு போகிறாங்க, அண்ணாமலைக்கு. அதான் நீ திருவாரூர்ல வந்து நின்று உனக்கு அந்த பையன் ஓட்டை போட்டுருவான். ஐயோ, இங்கே திருவாரூரை பொறுத்த வரைக்கும் திமுக கம்யூனிஸ்ட் அல்லது அதிமுக கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்கு, அவ்வளோதான். இவ்வளோ தான் அங்கே இருக்கிற ஓட்டுகள். பிஜேபிலாம் நீங்க உட்காந்து தாரோட்டை போட்டு நாக்கால நர நர நக்கலாம் சரி, சீக்கியனை மாத்திரம் கூட ஓட்டு கிடைக்காது. எதுவே கிடையாது, தலைகள குட்டி கண்ணம்லாம் கிடைக்காது ஓட்டு உனக்கு. தலை குட்டி கண்ணலாம் அப்படிலாம் உட்காந்து கோணேசன் நீ ரசி ரசி சாப்பிட்டாலும் உனக்கு கிடைக்காதுங்கிறேன். தன்னாசனம் பண்ணாலும் கிடைக்காது உனக்கு. அதனால என் முதல் ஓட்டு அண்ணாமலையே, ஓட்டு போறதுக்கு முதல்ல அந்த தொகுதியில் நின்னால்தான் ஓட்டு போட முடியாது. அது தெரியாத பையனை பார்த்தா முடிச்சு பேச வச்சிருக்காங்க, அது கூட தெரியாம. அண்ணாமலை யாரு? அதே அண்ணாமலை யாரு? அண்ணாமலை ஒரு கேக்கு கேனப்பூ முட்டா பூ என்ன சும்மா நான் ஜென்ரலாக கேட்கலப்பா. அப்போ அண்ணாமலையா? அண்ணாமலை கட்சியில் என்னவா இருக்காப்ல? கட்சியிலே எப்படி தான் இருக்காப்ல? யோ, கடைசி வரைக்கும் அந்த ஆன்சர் சொல்ல மாட்டேன். என்ன டெசிக்னேஷன்ல இருக்காப்ல? பிச்சை எடுத்துருக்காப்ல, வேற என்ன பிச்சை எடுத்துருக்காப்ல, பொது ஓட்டு பிச்சை எடுக்கிறாப்ல. இதெல்லாம் என்னது, இது மனு போட்டு அதை வாங்குறாப்ல. அதான் பொதுவாக சரி, நான் நீ சொல்ல மாட்டேன். அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக இருக்காப்ல. சொல்ல சொல்லிடாத, இப்படி முக்கியமான பொறுப்பில் இருந்துட்டு இப்படி எச்சக்கனத்தனமான பொறுக்கித்தனமான அயோக்கியத்தனமான திருட்டுத்தனமான மொல்லமாரித்தனமான முடிச்சவைக்கித்தனமான சுரணக்கட்டத்தனமான சீமானமாரித்தனமான அதான் ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம். இப்படி சீமானத்தனமான வேலையை நீங்கள் செய்யலாமா மரியாதைக்குரிய ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களே? அண்ணாமலை ஐபிஎஸ், ஏன்னா யூடியூப் விட்டு ஒருபோதும் அண்ணாமலை ஆதரிப்பதில்லை.